எல்லோருக்கும் வணக்கம். கவிஞர் திருலோக சித்தியாராம் அவர்கள் என்னுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வுக்கு என்னை அழைத்து சிறப்பித்த ஆம்பல் இலக்கிய அறக்கட்டளைக்கும், அதனை நிர்வகித்து வரக்கூடிய கவிஞர் ரவிசுப்ரமணியம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திருலோக சித்தியாராம் அவர்களினுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், இந்த மேடையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய டிஎன்ஆர் அவர்களுக்கும், தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளரும் ஆவணப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான என் அருமை நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட இந்த அவைக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஒரு எழுத்தாளனை கவிஞனை கொண்டாடுவது என்பது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். அதை செய்ய தவறுகிற சமூகத்திற்கு யாராவது செய்து காட்டி இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கவிஞர் ரவிசுப்ரமணியம் அவர்கள் ஒரு மகத்தான காரியத்தை தமிழ் இலக்கியத்துக்கு செய்திருக்கிறார். திருலோக சீதாராமனுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த ஆவணப்படமாக்கி கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது, எத்தனை எழுத்தாளர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நல்ல வேளை திருலோக சீதாராமனுடைய பிள்ளைகள் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல பலருக்கும் இப்படி நடக்கவில்லையே என்று எனக்கு ஆதங்கமாக இருந்தது. ஜானகிராமனை பற்றி இப்படி ஒரு படம் இல்லை, கரிச்சாங்குஞ்சோய் பற்றி இப்படி ஒரு படம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய புதுமைப்பித்தனை பற்றியே இப்படி ஒரு படம் இதுவரை இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியம் என்பது முகங்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறு மிக நீண்டது, ஆனால் அந்த நீண்ட வரலாற்றினுடைய முகங்கள் தான் நம் மனதில் எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள். அது ஜெயகாந்தன், சுந்தரராமசாமி, அசோகமித்திரன், புதுமைப்பித்தன், பாரதி, பாரதிதாசன் என்று ஒரு நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய அந்த முகங்கள் தான் எப்போதுமே எழுதுகிற ஒருவன் முன்னால் இருந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு முறை நான் எழுத தொடங்கும் போதும் என்னுடைய மேஜையின் அமர்ந்து அந்த கணிப்பொறியின் முன்னால் உட்கார்ந்திருக்கும் போது பின்னாடி என் பின்னாடி நான் மதிக்கக்கூடிய மூத்த படைப்பாளிகள், மறைந்த படைப்பாளிகள் எல்லாம் நின்று கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் அவர்களை திரும்பி பார்த்து அவர்களிடம் இருந்து அவர்கள் பெற்ற அவர்கள் எழுதிய கவிதைகளிலிருந்து உரைநடையிலிருந்து சில வார்த்தைகளை கடனாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பேன். நான் எழுதுகிற தருணத்தில் என் முன்னோடிகளின் வழியாகத்தான் நான் உருவானவன் என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படி என்றால் தமிழ் இலக்கியத்திற்கு நான் அல்ல, இது ஒரு பெரும் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியில் மூத்தவர்களை மதிப்பதும் கொண்டாடுவதும் அவர்களுடைய பெருமையை உலகிற்கு சொல்ல வேண்டியதும் எழுத்தாளனாக எனது கடமை என்றே எப்போதும் கருதுவேன். அதிலும் குறிப்பாக அவர்கள் வீட்டில் என்னை பாரதி கிருஷ்ணகுமாரை அழைத்த போது சொன்னார், எங்களிடம் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கிறது, அதை சொன்ன உடனே வந்தார்கள் என்று. அது அல்ல உண்மையான ட்ரம்ப் கார்டு, அதற்கு மேலாக ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கிறது, அதன் பெயர் பாரதி. பாரதி என்ற ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தித்தான் எங்கள் இருவரையும் அவர்கள் அழைத்தார்கள். பாரதிக்கு ஒரு ஆன்மீக புத்திரன் இருந்தால் அவர்தான் திருலோக சீதாராம். பாரதியினுடைய பிள்ளைகளில் இவர் ஒரு மூத்த பிள்ளை. பாரதிக்கு தமிழகத்தில் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் அறிந்தவரை பாரதி கிருஷ்ணகுமார் அதில் ஒரு சிறந்த பிள்ளை. பாரதியினுடைய புகழை தமிழகம் முழுக்க சொல்லி 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 அவர் பாரதியினுடைய விழாவில் மேடையில் பல்லாயிரம் பேர்களுக்கு இடையில் பேசி நான் கேட்டிருக்கிறேன். இவரை விட மிகச் சிறப்பாக பாரதியினுடைய புகழை பாடக்கூடியவர் ஜெயகாந்தன் அவர்கள். அவர் பேசினால் கர்ச்சனை. அந்த பாரதி விழாவில் அவர் பாரதியாரை பற்றி பேசுகிற ஒன்றரை மணி நேரமும் அங்கு இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் அப்படி மெய்மறந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். தமிழகத்தில் எல்லா இலக்கிய சபையிலும் எந்த எழுத்தாளரையும் அழைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்பு சீட்டு அதுதான் பாரதி. நீங்கள் பாரதியின் பெயரில் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக எந்த எழுத்தாளரும் மறுக்க மாட்டார். அப்படிப்பட்ட பாரதியினுடைய புகழை தன் வாழ்நாள் முழுவதும் பாடிய, பாரதியினுடைய பெருமைக்காகவே அந்த பெருமைகளை எடுத்து சொல்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தானவர் திருலோக சீதாராம். அதுதான் எங்களை எல்லாம் வர வைத்திருக்கிறது, அடுத்த தலைமுறையை இன்று அவரை நோக்கி திரும்ப வைத்திருக்கிறது. அவர் பாரதியை பாடினார், அவரே ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்று திருலோக சீதாராம் அவர்களுடைய புகழையும் இன்று எடுத்து சொல்ல வைத்திருக்கிறது. திருலோக சீதாராம் அவர்களினுடைய கவிதைகளின் வழியாக நான் அவரை அறியவில்லை. நான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஆங்கில இலக்கியம் படித்தவன். நான் படித்துக் கொண்டிருந்த நாட்களில் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களை தேடி படித்தேன். அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான் சித்தார்த்தன் என்ற ஹெர்மன் ஹெஸ்ஸேயினுடைய நாவல். அந்த நாவலை மொழிபெயர்த்திருந்த திருலோக சீதாராம் அந்த மொழிபெயர்ப்பை படித்தபோது ஆச்சரியமாக இருந்தது, எப்படி தமிழ் இலக்கியத்தில் திடீரென்று இவர் ஒருவர் ஹெர்மன் ஹெஸ்ஸேயை மொழிபெயர்த்தார். நான் அறிந்தவரை அதற்கு முன்பு ஜெர்மனிய இலக்கியத்திலிருந்து சிலரை மொழிபெயர்த்திருக்கிறார்களே தவிர ஹெர்மன் ஹெஸ்ஸேயை தமிழில் யாரும் மொழிபெயர்க்கவே இல்லை.
தமிழகத்தினுடைய ஒரே இது ஹெர்மன் ஹெஸ்ஸே ஒரே ஒரு முறைதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார், அது திருலோக சீதாராமன் மட்டும்தான். அதுக்கப்புறமும் யாரும் இதுவரைக்கும் மொழிபெயர்க்கவே இல்லை. ஆனால் உலக இலக்கியத்தில் நோபல் பரிசு உள்ளிட்ட அத்தனை பரிசுகளையும் பெற்ற ஒரு மகத்தான ஆளுமை, இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு ஞானி என்று வகைப்படுத்தலாம், அதுபோல ஒரு பெரிய ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு எழுத்தாளர். அவருடைய மிக முக்கியமான ஒரு படைப்பு சித்தார்த்தம், அதுவும் புத்தனை தேடி போய் பார்க்கிற, ஞானத்தை தேடுகிற ஒரு மனிதனுடைய கதை. அதை ஒருவர் எப்படி மொழிபெயர்த்தார், அவருக்கு எப்படி கிடைத்தது, எங்கே இருந்தார் அவர், ஆங்கில பேராசிரியரா, அல்லது அவருக்கு எப்படி இந்த ஜெர்மனிய இலக்கியத்தின் மீது ஆர்வம் உண்டானது, அதுதான் நான் அவரை தேடி படிக்குவதற்காக முதல் காரணமாக இருந்தது. அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பும் கிடையாது, திருலோக சீதாராமன் என்ற ஒரு பெயரை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பதிப்பு திரும்ப திரும்ப வரும்போதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம், ஐயா அந்த பதிப்பில் அவர் எப்படி இந்த மொழிபெயர்ப்பை செய்தார் என்ற விவரத்தை எழுதுங்கள், எந்த மொழியை எந்த புத்தகத்தை மூலமாக வைத்து கொண்டு செய்தார் என்று பாருங்கள். நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பை வாசிக்கும் போது அந்த மூல புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு ஒப்பிட்டு வாசித்து பார்ப்பேன். அப்போ இந்த புத்தகத்து மொழிபெயர்ப்பது எளிதானது அல்ல, மிக கடினமான ஒரு விஷயம், ஆனால் மிக அபாரமாக மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி ஒரு மொழிபெயர்ப்பே தமிழில் இதுவரைக்கு வந்ததில்லை என்பது போன்று இருப்பதற்கு காரணம், இவருக்கு ஒரு இருந்த ஆன்மீக தேடல், இவரே ஒரு வேதாந்த ஞானி என்பதால் அந்த வேதாந்த சாரத்தை அவர் ஹெமன் ஹெஸ்ஸேயிடமும் கண்டிருக்கிறார் என்பதால் மிக சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார். அதற்கப்புறம்தான் நான் அவருடைய கவிதைகளை, அவர் எழுதிய கட்டுரைகளை, அவர் தமிழ் இலக்கியத்திற்கு செய்த பங்களிப்புகளை தேடி படிக்க தொடங்கினேன். படிக்க தொடங்கிய போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நானும் அந்த கரிசல் பூமியிலிருந்து வந்தவன், பாரதியை விரும்பி படித்தவன், என் பள்ளி வாழ்க்கையில் பாரதியாருடைய பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்த காரணத்தால் தான் இலக்கியத்தின் பக்கமே திருப்பிவிடப்பட்டவன், பாரதியினுடைய அந்த எட்டயபுரத்தின் வீதிகளில் சுற்றி அலைந்தவன்கிற முறையில் அவர் பாஞ்சாலி சபதத்தை தேர்வு செய்து அதை பாடி, அதிலும் குறிப்பாக அதை தமிழகம் முழுவதும் மேடைதோறும் பாடி பிரபலப்படுத்தினார் என்பதை படித்த போது ஆச்சரியமாக இருந்தது. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருவர் மகாகவி பாரதி. குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதும்போது அதற்கு கனவு என்று தலைப்பு வைத்திருக்கிறார். இதுவரை நான் அறிந்தவரை எவருமே தன்னுடைய சுயசரிதைக்கு கனவு என்று தலைப்பிட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அது தொடங்கும் போதே ஒரு பழங்கனவில் பொய்யாய் பழங்கனவாய் என்று தொடங்குகிறது. அது வாழ்க்கையை பற்றி வெறும் 28 வயதிற்குள் ஒருவனுக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது, அவர் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கனவாக கருதுகிறார், இல்லாவிட்டால் நாம் எல்லோருடைய வாழ்க்கையும் வெறும் கனவுதானா, இந்த கனவிலிருந்து நாம் விழித்தெழவே முடியாதா என்றது போல நான் அதை வியந்து படித்திருக்கிறேன். அதை கொண்டாடி இருக்கிறார், மேடைதோறும் பேசியிருக்கிறார். அப்புறம் அவரே ஒரு சிற்றிதழை 30 காலம் நடத்தியிருக்கிறார். தமிழ் சிற்றிதழ் வரலாற்றுக்கு தெரியும், அதில் எந்த பத்திரிகையுமே தோன்றி 1 ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்காது. சிற்றிதழ் வாசகர்கள் என்றும் சிற்றிதழ் எழுத்தாளர்கள் என்பதும் ஒரு சிறு ஓடை போல, அதற்கென்று சில மீன்கள், அதற்கென்று சில இயல்பு, அதற்கென்று ஒரு நாணல் இருக்கு. அங்கே வசிக்கக்கூடிய உயிரினங்களை வேறு ஒரு கடலில் கொண்டு போய் விட்டால் வாழாது அது, அது சிற்றிதழுக்கே உரியது. சிற்றிதழிலிருந்து தான் தமிழகத்தினுடைய அத்தனை முக்கிய படைப்பாளிகளும் உருவாகி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் பெரும் பத்திரிகைகள் செய்ய தவறிய அத்தனையுமே இங்கே சிறு பத்திரிகைகள் தான் செய்தன. உலக இலக்கியத்தை தமிழகம் இன்று அறிந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுவதும் காரணம் சிற்றிலக்கியம்தான், சிறு பத்திரிகைகள் தான். இவர்கள் தான் தேடி தேடி நல்ல இலக்கியவாதிகளை கவிஞர்களை அடையாளப்படுத்தினார்கள். இவர் 30 காலம் சிறு பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அதில் சுஜாதாவில் இருந்து பல முக்கியமான எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு பாரதிதாசனோடு இருந்த ஈடுபாடு மிகப்பெரியது. பாரதிதாசனுக்கு மணிவிழா எடுத்தார்கள். அந்த மணிவிழா எடுக்கிற கமிட்டியினுடைய ஒரு செயலாளராக கவிஞர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். கே.பா. விஸ்வநாதம் அவர்கள் தான் அதற்கு தலைமை. இதை பற்றி பாரதிதாசனை பற்றிய முருகசுந்தரம் புத்தகத்தில் ஒரு சிறப்பான கட்டுரை திருலோக சீதாராம் அவர்கள் எழுதியே இடம்பெற்றிருக்கிறது. மணிவிழா எடுப்பதற்காக பாரதிதாசனிடம் அனுமதி கேட்கிறார்கள். ஒரு சிறப்பு நிதியை வசூலித்து அவருக்கு கொடுக்கலாம் என்று 25,000 ரூபாய் நிதி திரட்டுகிறார்கள். ஆனால் அதே நாளில் இவர்கள் திருச்சியில் கூட்டம் நடத்துகிற அதே நாளில் கவிஞர் தஞ்சாவூரில் ஒருவர் கூட்டம் நடத்துவதற்கும் தேதி ஒதுக்கி விடுகிறார். கவிஞர் திருச்சிக்கு வருவாரா தஞ்சாவூருக்கு வருவாரா என்று இவர்களுக்கு குழப்பம். கவிஞரிடம் கேட்டால் அவர் பதிலே சொல்லலை. ஆனால் கீயப்பா அவர்களுக்கு ஒரு இது, தான் ஒத்துக்கொண்ட தேதியில் கூட்டம் நடத்தணும்னா கவிஞர் திருச்சிக்குத்தானே வரணும், நேரில் போய் கேளுங்கள் என்றால் நேரில் போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க தஞ்சாவூருக்குத்தான் போகப் போகிறார், திருச்சிக்கு வரவில்லை என்று. உடனடியாக கீயப்பா அந்த தன்னுடைய பதவியை திறந்து விடுகிறார். உடனே கவிஞர் அவர்களும் தன்னுடைய பதவியை திறந்து விட்டு இதுவரை சேமித்த
அவ்வளவு தொகையும் கொண்டு போய் பாரதிதாசன் அவரிடம் நேரில் கொடுக்கலாமே என்று போகிறார். நேரில் கொண்டு போய் கொடுக்க போன அவரை பாரதிதாசன் வரவேற்று, நீ விலகிட்டியா என்று கேட்கிறார். ஆமாங்க விலகிட்டேன் அப்படின்னு. அவருக்கு ஏப்பா விலகினா நீயும் விலகிடுவியா, உனக்கு என்ன முதல்ல தெரியுமா அவரை முதல்ல தெரியுமான்னு கேட்கிறார். உங்களை தாங்க தெரியும் அப்படின்னு. நீ இப்படி பதவி விலகியதால் உனக்கு அவர் படி இழப்பதை நிறுத்தி விடுவாரா, எதுக்கு இப்படி செய்கிறேன்னு கோபத்தோடு கேட்கிறார். இவர் சொல்கிறார், அப்படி இல்லை, நீங்கள் கோபமாக கேட்பதால் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு ஒரு தயக்கம் கிடையாது, உங்களை அல்ல உங்கள் கவிதையைத்தான் எனக்கு முதலில் தெரியும், பிறகுதான் பாரதிதாசனை தெரியும், அதனால் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்குத்தான் நான் ரசிகனே தவிர பாரதிதாசனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, இதுதான் வசூலான பணம், வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுத்த உடனே அவர் சொல்கிறார், நான் முக்கியமில்லை, என் கவிதை தான் முக்கியம் என்று சொல்லுகிற ஒருவன் என் கூட இருக்கிறானேன்னு சந்தோஷப்படுறேன், உள்ளவா திருலோகம் உட்காரு, இந்த பசங்கிட்டெல்லாம் திரும்பி சொல்லு என்று சொன்னார் என்று திருலோக சீதாராம் அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். இதில் இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. பாரதிதாசன் நாம் நினைத்தது போல ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர் அல்ல, அவர் தமிழகத்தினுடைய மகத்தான கவிஞர், ஒரு சிறு வட்டத்துக்குள் அவர் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார். அவரை அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர்கள் முன்னிறுத்தியதால் மட்டுமே அவர் அந்த இயக்கத்தினுடைய கவிஞர் அல்ல. அவர் பாரதியை நேசித்தவர், இன்னும் சொன்னப்போனால் இயற்கையை குறித்த மகத்தான கவிதைகளை எழுதிய மாபெரும் கவிஞர். அந்த கவிஞருக்கு இவரோடு இருந்த நட்பும் அன்பும், இன்னும் சொல்லப்போனால் சிற்றிதழ் உலகத்தில் இருந்த மிக முக்கிய படைப்பாளி மௌனி. எம் வி வெங்கட்ராம் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். நாங்கள் வந்து ஒரு இரவு வந்து கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்தார் கவிஞர். அன்றைக்கு மழை கொட்டு கொட்டு என்று கொட்டி கொண்டிருந்த இரவில் வந்து சேர்ந்து உடனே சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், சிவாஜி தீபாவளி மலருக்கு மௌனியுடைய கதை ஒன்று வேண்டும், இப்போவே போய் வாங்க போவோம் அப்படின்னு. இந்த மழையில் கொட்டுகிற இவ்வளவு இதுக்களில் நனைந்து போய் ஒருத்தட்ட கதை கேட்கணுமா, நான் ஒரு கடிதம் போட்டால் கதையை தந்துடுவாரே மௌனினா, இல்லை இல்லை நேரில் கேட்கணும், எனக்கு என்னுடைய இதழில் மௌனியினுடைய கதை வேண்டும்னு. இவரை அனுப்பிவிட்டு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். மௌனி ஒரு கதையை கொடுக்கிறார், சாவில் பிறந்த சிருஷ்டி என்ற கதை சிவாஜி இதழில் தான் வெளியானது என்று அந்த எம் வி வெங்கட்ராமனுடைய குறிப்பை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, இவர் இலக்கியத்தை மட்டுமல்ல எழுத்தாளர்களை எவ்வளவு நேசித்தார், அவர்களை எவ்வளவு தேடி சென்று பார்த்து கதை கேட்க வேண்டும் என்று விரும்பினார். இதிலெல்லாம் என்ன ஆதாயம் இருக்கோ, ஒரு ஆதாயமும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முன்னோடி படைப்பாளிகள் யாரை பற்றி பேசினாலும் அவர்கள் மிக வறுமையான நெருக்கடியான சூழலில் தான் வாழ்ந்தார்கள். யாரும் ரொம்ப சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழ்க்கையுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்து விட்டார்கள்னு ஒருத்தனையும் சொல்ல முடியாது. எல்லோரும் அற்ப ஆயுளில் போயிட்டாங்க. அது தமிழ் இலக்கியத்தினுடைய பெரிய துரதிருஷ்டம். மிக தமிழினுடைய மகத்தான படைப்பாளர்கள் எவரும் நீண்ட ஆயுளோடு வாழவே இல்லை. அப்போ மேதமைக்கும் தமிழ் இலக்கியத்தில் இந்த குறைந்த ஆயுளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது போல. பாரதியில் இருந்து தொடங்கி இந்த மேதைகள் வந்து அற்ப ஆயுளிலே போயிடுறாங்க. இன்னொன்று, தமிழ் சமூகம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கு. இதனுடைய மகத்தான படைப்பாளிகள் ஒரு எரி நட்சத்திரத்தை போல தான் விழுகிற நேரத்தில் மாபெரும் வெளிச்சத்தை நமக்கு காட்டுறாங்க. இவரும் அப்படித்தான் காட்டுறார். தன்னுடைய மேதமையை, தன்னுடைய எழுத்தை, தன் வாழ்வு முழுக்க நேசித்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து தர்றார். ஹருகி முராகமி என்ற ஒரு ஜப்பானிய எழுத்தாளர் இருக்கிறார். அவரிடம் ஒரு விருது ஏற்புரையின் போது அவரை சொன்னாங்க, நீங்கள் பேசுங்கன்னு. அப்போ அவர் ஒரு கதையை சொல்கிறார், கதை கூட என்று சொல்ல முடியாது, ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார். ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது, கல்லால் ஆன தடுப்பு சுவர். அந்த தடுப்பு சுவருக்கு அந்த பக்கம் மக்கள் வசிக்கிறார்கள், இந்த பக்கமும் வசிக்கிறார்கள். ஆனால் சுவரை உடைத்தால் எளிதாக ரெண்டு பேரும் ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவும் பேசவும் போய் வரவும் முடியும். ஆனால் அந்த சுவரை உடைக்க யாருக்குமே மனம் வரல. ஒரு ஜெர்மன் வால் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு மாபெரும் பெரும் சுவர் ஒரு இரண்டு ஊர்களுக்கு இடையில் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த எழுப்பப்பட்ட சுவரை ஒவ்வொரு காலத்திலும் யாராவது ஒருவர் இதை உடைத்தால் எளிதாக அந்த பக்கம் இருப்பவர்கள் இந்த பக்கம் போய் வரலாமேன்னு கேட்குறாங்க. யாருக்கும் அதுக்கான முயற்சி செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருந்த ஒரு பறவையின் முட்டை யோசித்ததான், நாம் ஏன் மோதி அந்த சுவரை உடைக்கக்கூடாது என்று. உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு முட்டை கேட்டதான், பைத்தியமா நீ, ஒரு முட்டை தானே, நீ போய் எப்படி ஒரு கருங்கடல் சுவரில் மோதினால் என்ன ஆகும், பரவாயில்ல மோதி பார்க்குறேன் என்ன நடக்கும் என்று பார்த்து விடலாமே என்று அது தாவிய அந்த சுவரின் மீது மோதியதான். மோதினால் என்ன நடக்கும், முட்டை கருண் சுவரில் மோதினால் முட்டை தான் உடையும். முட்டை உடைந்து சிந்தியது. இன்னொரு முட்டை சொன்னதான், அது உடைந்து விட்டது என்பதற்காக நான் ஏன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், நான் மோதி பார்த்தால் அதுவும் மோதி பார்த்ததான். இப்படி அந்த மரத்தில் இருந்த பறவைகளுடைய முட்டைகள் ஒவ்வொன்றாக அந்த கருஞ்சுவரை நோக்கி போய் தன்னுடைய பலம் கொண்டு அந்த சுவற்றின் மீது மோதி தன்னைத்தானே அழித்து கொண்டே இருந்திருக்கு. ஆனால் சுவர் அசையவே இல்லை.
ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு முட்டையை அசை உடைய முட்டையால் அடித்து உடைக்கக்கூடிய சுவர் இல்லையே. ஆனால் பறவைகள் நிறுத்தவே இல்லை, தன்னுடைய அத்தனை முட்டைகளையுமே இந்த சுவரை உடைக்க தந்துக்கிட்டே இருந்திருக்கு, உடைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு முட்டை பாய்ந்து போய் அந்த சுவரை அடித்தது. இவ்வளவு நாள் முட்டைகள் அடித்து ஈரமான அந்த சுவர் உடைந்து கீழே விழுந்தது. முராக்கமி இந்த கதையை சொல்லிட்டு சொல்றார், எல்லா எழுத்தாளனும் அந்த முட்டைகள் தான், இவர்கள் கருஞ்சுவத்தின் மீது தான் மோதுவார்கள், மோதி தன்னைத்தானே அழித்துக் கொள்வதன் வழியாக ஒரு பெரும் சாதனையை செய்வார்கள். ஆனால் இவர்களை நீங்கள் வீரமானவர்கள் என்று நினைக்க வேண்டாம், வெறும் முட்டை அளவு மெலிதானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள் ஒரு கரு இருக்கிறது, அவர்கள் உயிரை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த சுவத்தின் மீது மோதி மோதி ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு மாபெரும் உடைப்பை நிகழ்த்தி விடுவார்கள்னு சொல்றார். இது எங்கோ ஏதோ ஒரு தேசத்தில் யாருக்கோ சொல்லப்பட்டிருந்தாலும் இது தமிழ் இலக்கியத்தினுடைய மூத்த படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகம். அவர்கள் தன்னை அழித்து கொண்டுதான் தமிழ் இலக்கியத்தை வாழ வைத்திருக்கிறார்கள். அப்படி வாழ வைத்ததற்கு தமிழ் சமூகம் என்ன அவர்களுக்கு திரும்ப செய்திருக்கிறது என்றால் எதுவும் செய்யவில்லை என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களைப் போல தனக்கு வழிகாட்டியவர்களை மறக்கக்கூடிய ஒரு சமூகம் வேறு எங்குமே கிடையாது. இவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கண் முன்னே நீங்கள் கண்ட எல்லாமும் கூட சில நாட்களில் மறந்துவிடும். கலைக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே வேலை தான் இருக்கிறது. எதையெல்லாம் மக்கள் மறக்கிறார்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதுதான் கலையினுடைய வேலை. கலை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும், எழுத்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். வெகுஜன மக்களினுடைய மறதிக்கு எதிராக போராடுவதுதான் எழுத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். அது எதையும் மறக்க விடாது. இன்னும் சொல்லப்போனால் மனிதனுடைய மகத்தான ஒன்று அவன் பெற்ற அறிவு அத்தனையும் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் நினைவிலிருந்து அழிந்து போய்விடும். நிறைய நேரத்தில் முதுமையில் நாம் பார்த்திருக்கிறோம், எதிரே இருப்பவர் யார் என்றே தெரியாத அளவுக்கு ஒரு தந்தை அமர்ந்திருப்பார். அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியாது, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்றே தெரியாது. அவர் இருக்கிறார், ஆனால் அவருடைய நினைவுகள் இல்லை. இந்த அழிந்து போகிற நினைவுகளை எல்லாம் காப்பாற்றி வைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டாமா? அப்படி மனிதன் பெற்று தேடி சேகரித்த அத்தனை அனுபவங்களும் அப்படியே அந்த மனிதனோடு சேர்ந்து கரைந்து போய்விடக்கூடியது தானா? இல்லை என்பதைத்தான் இலக்கியம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. உங்கள் நினைவுகளை எங்களிடம் தாருங்கள், நாங்கள் அதை இலக்கியமாக்கி விடுகிறோம் என்று. ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளையும் அவன் வாழ்ந்த அனுபவத்தையும் எங்கோ ஒரு இலக்கியவாதி தான் பெற்று அதை ஒரு படைப்பாக மாற்றுகிறான். மற்றவர்களுடைய வாழ்க்கை அவனுக்கு கதை, அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெறும் கதை. மற்றவர்களுடைய வாழ்க்கையை கதையாக மாற்ற தெரிந்த ஒருவனுக்கு தன் வாழ்க்கையை பற்றி ஒரு கவனமும் இல்லை. அது தமிழ் படைப்பாளிகள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அவர்கள் எப்போதுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன் அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை அல்ல, அந்த குடும்பத்து மனிதர்களே அல்ல. பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கஷ்டம். ஆனால் அவருக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கிடையிலும் ஒரு குருவி பாடும்போது அந்த குருவி விடு 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 என்று சத்தமிடுகிறது என்று தோன்றுகிறது. அவர் சொல்கிறார், குருவி தமிழில் அது எனக்கு சொல்லித் தருகிறது என்று ஒரு புதிய சொல்லையே உருவாக்குகிறார். எந்த அளவிற்கு அவருக்கு தன் சொந்த வாழ்க்கையை தாண்டி சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்றால் சமூகம் பதிலுக்கு என்ன செய்தது? எதுவுமே செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழினுடைய மகத்தான படைப்பாளிகள் பலரையும் அவர்களுடைய முகங்கள் கூட எந்த பாடப்புத்தகத்திலும் இல்லாத அளவிற்கு நாம் பார்த்து கொண்டோம். நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் படிக்கிற கவிதைகளை பற்றியோ அல்லது உரைநடையை பற்றியோ உள்ள அத்தியாயங்களில் எதிலுமே தமிழுக்கு பங்களித்த முக்கியமானவர்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை, அவர்களுடைய கவிதைகள் இடம்பெறவில்லை. தமிழகம், தமிழகத்தினுடைய பெருமையை அறியாமல் இருப்பதுதான் அதனுடைய துரதிருஷ்டம். தமிழகத்துக்கு உண்மையில் ஏதாவது ஒரு பெரும் சொத்து இருக்கிறது என்றால் அது இந்த தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் தான். வேறு எந்த பெரிய சொத்தும் வளமும் தமிழகத்திற்கு கிடையாது. ஆனால் அதை தமிழக மக்கள் உணரவே இல்லை. இது போன்ற விழாக்கள், இது போன்ற கவிஞர்களை கொண்டாடுகிற விதம், இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்படுவதன் வழியாக ஒரு சிறு வெளிச்சம் தான் இவர்கள் மீது விழுகிறது. உண்மையில் வேண்டுவதும் அந்த சிறு வெளிச்சம் மட்டும்தான். அந்த சிறு வெளிச்சம் போதும் ஒரு மனிதன் நடந்து போவதற்கு. நம்மை சுற்றியுள்ள புற உலகத்தில் எல்லா நம்பிக்கைகளும் பொய்த்து போன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்னஞ்சிறு வெளிச்சத்தை இலக்கியம் தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கு. அது ஒரு பெரும் நிலவினுடைய வெளிச்சம் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் காலடியில் என்ன இருக்கிறது என்று காட்டக்கூடிய ஒரு சிறு வெளிச்சம், எங்கோ ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளியை போன்றதுதான். நம்முடைய எல்லா பேதங்களையும் தாண்டி நம்மை இணைக்கக்கூடிய அந்த இலக்கியத்தை, அதை மேம்படுத்திய, அதற்கு பங்களிப்பு செய்த, அதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட அத்தனை கலைஞர்களும் தமிழகத்தில் போற்றப்படக்கூடியவர்கள் தான்.
அப்படி போற்றப்படக்கூடியவர்கள் மிக முக்கியமானவராக நான் திருலோகம் சீதாராம் அவர்களை பார்க்கிறேன். அவருடைய நூற்றாண்டு விழா என்பது இந்த அரங்கில் அல்ல, தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதனுடைய தொடக்கமாக நான் இதை கருதுகிறேன். நிச்சயம் இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் செல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.